வாட்டர் டேங்க் மேல ஏறி நின்னுக்கோ, போற வரவங்க எல்லாம் அப்படியே கத்து. 777-2-888 நான் கத்துவேன், ஆனா எனக்காக கத்த மாட்டேன். மத்த கண்டிஸ்டன்ஸ் இந்த சார் உங்க மியூசிக் அப்படி சொல்லல, இந்த பொண்ணுக்கு மட்டும் அந்த தெய்வீகமான மியூசிக் தெய்வீக சொல்லல. அப்படிதான் சார் சொன்னேன். இல்லப்பா நான் போறேன், நான் வந்துருவேன் உங்க கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். சூப்பர் சிங்கரில் ப்ரீ ஃபினாலே ரவுண்ட் போகுது. இன்னைக்கு ரெண்டாவது நாள். இதில் கங்கை அமரன் சார் கெஸ்ட்டாக வந்திருக்காருன்னு நமக்கு தெரியும். அண்ட் மாக்கப்பா சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு, கங்கை அமரன் சாரை கலாய்க்கிறேன்ற பேரில் கொஞ்சம் ஓவராக போயிட்டாருன்ற மாதிரி தான் இருந்தது. அவர் லைட்டாக ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாரு. ஏன்னு கத்திட்டாரு, நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னை வச்சு ரொம்ப கலாய்க்கிறீங்கன்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் ஆக்சுவலாக மாக்காப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கங்கை அமரன் சார் ஒரு ஜோக் சொன்னார்னா ஒரு மாதம் கழிச்சு தான் நமக்கே புரியும், வீட்டில் உட்காந்து ஆறு அமர யோசிக்கலாம்னு சொல்லிட்டாரா. உடனே அப்படியா உனக்கு புரியுது, ஒரு மாதம் கழிச்சு தான் உனக்கு புரியுதா அப்படின்னா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கூச்சிக்கிட்டு. மாக்காப்பா சமாளிச்சு இல்லை சார் இல்லை சார்னு சொல்லி அப்படி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் அருணா வராங்க. அருணா வரும்போது ஆக்சுவலாக அந்த வாழ்வி மாயம்லேருந்து அந்த ஒரு மியூசிக் மெலோடியான ஒரு மியூசிக் போடுறாங்க. இது என்ன அருணாக்கு மட்டும் தெய்வீகமான சீரியல் மியூசிக் போடுறாங்கன்னு சொல்லி மாக்காப்பாவும் குரோஷியும் கலாச்சாங்களா. உடனே கங்கை அமரன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு படத்தில் அந்த மியூசிக்கை போட்டால் ஈஸியாக வந்து சீரியலோட மியூசிக்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள் படமா சார், உங்கள் பாட்டா சார், ஐயோ தெரியவே இல்லை சார் அப்படின்னா, அது என்னென்னா அந்த வந்தனம் வந்தனம் இருக்குல்ல வாழ்வி மாயம், அந்த பாட்டோட மியூசிக் தான் போட்டிருக்காங்க அருணாக்காக. கிட்ட விட்டு எழுந்திருக்கும்போது நானும் வருவேன் சார் அப்படின்னு மாக்காப்பா சொல்ல, ஏய் அப்படின்னு சவுண்டாக கத்திட்டாரு. ஒரு நிமிஷம் அவரை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் ஆகிட்டாரு அப்படின்றது மாதிரி தான். அப்புறமேட்டு மாக்காப்பா ஐயோ ஓவராக போயிட்டோமோன்னு கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அருணா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாடி முடிச்சதும் அருணாக்காக பேச வந்த மாக்காப்பா, என்னம்மா என்னெல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி கேட்க, நிகழ்ச்சி போகுது அப்படின்னு சொல்லி அவங்க காமெடி பண்ண, குரோஷி வந்து அடடா வர வர கவுண்டர் மன்னன் ஆயிட்டு இருக்கீங்க, நான் பண்ண வேண்டியவெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அபிஜீத் வராரு, அபிஜீத்தையும் விட்டு வைக்கல மாக்காப்பா. இன்னைக்கு அபிஜீத்தையும் கலாச்சாரு. ஆமா இந்த மாலுக்குலாம் போனா என்னடா பாப்பீங்க, போய் மேல நின்னுகிட்டு மொட்டை மாடியில இருந்து கீழே பாக்குறீங்க, அங்க யாரையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா அப்படியே முறைச்சாப்லயே ரொம்ப நேரம் பாக்குறீங்களா, என்னத்த தானே பாப்பீங்க அப்படின்னு சொல்லி அபிஜித் கேக்குறாரு. இவன் யார் தெரியுமா? அபிஜித் வந்து அந்த வரஹ நதிகரை ஓரம் அந்த பாட்டு பாடினோடனே சங்கர் மகாதேவனோட வாய்ஸ் அப்படியே ரியலா உங்க வாய்ஸ்ல கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்ஸ் அவருக்கு கொடுத்துருந்தாங்க. புஷ்பவனம் குப்புசாமி வந்து அவருக்காக ஒரு பாட்டு பாடிட்டாரு, அபிஜித்துக்காக ஒரு பாட்டும் பாடிட்டாரு. நம்ம பூஜா சூப்பரான ஒரு சாங் செலெக்ஷன், சொப்பன சுந்தரி நான் தானே அந்த பாட்டு. அவங்க வாய்ஸில் ரொம்ப கனின்னு வரல, ஆனால் அவங்க வாய்ஸ்க்கு ஏற்ற மாடுலேஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதை வந்து விஜயலட்சுமி செம்மையாக பாடியிருப்பாங்க. இதான் சொல்கிறாங்க சித்ராமா, என்ன சொல்கிறாங்கன்னா விஜயலட்சுமி மிமிக்ரி பண்ணுவாங்க, அந்த கசு வாசிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, ரொம்ப சூப்பராக டேலண்ட் இருக்குது அவங்களுக்கு. இப்போ நீங்கள் அவங்க தான் நினைவுபடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக்கும் சொல்லியிருக்காங்க. குப்புசாமி அவர்களும் ஒரு பாட்டு பாடுறாரு. இப்படி இப்படி டக்கு டக்குன்னு புஷ்பவனம் குப்புசாமி பாட்டு எழுதுறாருன்னு சொல்லி பென்னி கிருஷ்ணகுமார் மறுபடியும் வியக்கிறாங்க. அருணா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நமக்காக பாட்டு பாடின புஷ்பவன குப்புசாமி ஐயாவுக்காக அருணா வந்து இன்ஸ்டன்ட்டாக ஒரு பாட்டு எழுதி பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சித்ராமா சொல்கிறாங்க. ஏன்னா சித்ராமா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நிகராக இன்னொரு மாணவி இருக்கா, ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு பாட்டு எழுதிடுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருணா கிட்ட சொன்னோடனே அருணா உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு பாட்டு நாலு வரி எழுதி புஷ்பவன குப்புசாமிக்கு ஒரு டெடிக்கேஷனும் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சித்ராமா அண்ட் கங்கை அமரன் சார் அந்த பூஜை கேத்த பூவிது அந்த சாங் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறாங்க, சூப்பராக இருந்துச்சு. சித்ராமா வாய்ஸ் இன்னமும் அதே வாய்ஸ் அப்படியே இருக்குது. நம்ம பிரசன்னா வராரு, அவர் அந்த ஆர்ஆர் ஈராரோ சாங் சூப்பரான சாங் செலெக்ஷன் தான். அந்த சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸே ஓரளவுக்கு சோகமாயிட்டாங்க, ஏன்னா அந்த மியூசிக் அப்படி லிரிக்ஸ் அப்படி பாட்டு அப்படி பயங்கரமாக யாருக்கா இருந்தாலும் அந்த எமோஷனல் ஃபீலிங் வரும். அவங்க அம்மாவும் கண் கலங்கிட்டாங்க, சித்ரமாவும் கண் கலங்கிட்டாங்க. அண்ட் அவர் வாய்ஸு வேற லெவலில் இருந்துச்சு இன்னைக்கு.
பாடி முடிச்சதும் பிரசன்னா என்ன சொல்கிறான்னா, இந்த பாட்டு எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அண்ட் எல்லா தாய்மார்களுக்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் நம்ம பிரியா ஜெர்சன் வேறு லெவல் தெரி பர்ஃபார்மன்ஸுங்க. ஏன்னா அந்த மாற்றான் படத்துலேருந்து அந்த கால் முளைக்கும் பூவே அந்த சாங்கை எடுத்துட்டு அந்த ஃபாஸ்ட் பீட் மியூசிக்கை வந்து லலலு லலலா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சித்ரமா என்ன சொல்கிறாங்கன்னா, இதை மாதிரி சத்தியமாக என் லைஃப்பில் பாடவே முடியாது, வேறு லெவல், எப்படி ஒரே ப்ரீத் கண்ட்ரோலில் இந்த மாதிரி நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக ரொம்ப அதிசயமாக என்னால் அங்கே உட்கார முடியல அப்படின்னு சொல்லி ஓடியே வந்துட்டாங்க. எல்லா ஜட்ஜஸுமே அவங்கள ரொம்பவே புகழ்ந்தாங்க. பிரியா ஜெர்சனை ஜெர்சன்ட்ட குரூஷி என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி பாடுறேன்னு எனக்கு சொல்லிக்கூடாது இந்த பாட்டு அப்படின்னோடனே, நான் இந்த பாட்டை கற்றுக்க ஒரு மாதம் ஆச்சு தெரியுமா, பயங்கரமான ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பிரியா ஜெர்சன். பிரியா ஜெர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வரணும்னு நினச்சிட்டேன், வந்துட்டேன், இனிமேல் எனக்கு கிடைக்கிறது எல்லாமே போனஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாக்காப்பா கலாய்க்கிறாரு, இனிமேல் பிரியா ஜெர்சன் கோட்லாம் வேண்டாமா, அவங்களுக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சுருங்க அப்படின்னோடனே, இல்லை இல்லை நான் வந்து பிளேபேக் சிங்கர் ஆகணும், நிறைய கான்சர்ட்லாம் போகணும், நிறைய சம்பாதிக்கணும், என் புருஷன்கிட்ட போய் நான் கைக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நிற்க முடியாது இல்லையா, நானும் சம்பாதிக்கணும், அப்போ தானே ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பிரியா ஜெர்சன் சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. ஒரு மாதம் ஆகுமா, சரி எப்படி அது ஒரு தடவை பண்ணிக்காமி, நாங்கள் பாடுறதாந்தான் அடுத்த வாரம் ஃபினாலி லைவ் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அடுத்த வாரம் மூணு ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே நம்ம ஓட் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்டுக்கு நீங்கள் ஓட் போடுங்க மறக்காமல். இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.